பாடம் இரண்டு, சிருஷ்டிப்பு. ஆதியாகமம் 2:3. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:6-9. பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். சங்கீதம் 104:5. உண்டாக்கினவரின் கரத்திலிருந்து பூமி வந்தபோது மிகவும் அழகாக இருந்தது. அதன் மேற்பரப்பு மலைகளாலும் குன்றுகளாலும் சம பூமிகளாலும் இடையிடையே ஆறுகளாலும் அழகான ஏரிகளாலும் பலவிதமாக நிரப்பப்பட்டிருந்தது. ஆனால் குன்றுகளும் மலைகளும் இப்போது இருப்பதைப் போன்று பயப்படத்தக்க செங்குத்தாகவும் விரும்பத்தகாத பிளவுகளோடும் கரடு முரடாக முரட்டுத்தனமாகவும் இருக்கவில்லை. பூமியில் இருந்த பாறைகளின் முரடான கூர்மையான விளிம்புகள் எவ்விடத்திலும் அபரிமிதமான பசுமையை வளர்த்திருந்த செழிப்பான மண்ணிற்கு கீழாக புதைக்கப்பட்டிருந்தன. அருவறுக்கத்தக்க சதுப்பு நிலங்களும் கனி தராத பாலைவனங்களும் அங்கே இல்லை. அழகான புதர்களும் மென்மையான மலர்களும் எங்கும் கண்களை வரவேற்றன. உயரங்கள் இப்போதிருக்கும் எந்த மரத்தை காட்டிலும் அதிக கம்பீரமான மரங்களால் கிரீடம் சூடப்பட்டிருந்தன. நச்சுக்களால் பாதிக்கப்படாதிருந்த காற்று சுத்தமும் ஆரோக்கியத்திற்கு ஏதுவாகுமாய் இருந்தது. முழு நிலமும் அழகில் அலங்கரிக்கப்பட்ட மைதானங்களையும் பெருமையான அரண்மனைகளையும் விஞ்சி இருந்தது. பரலோக சேனை விருப்பத்தோடு இக்காட்சியை பார்த்து தேவனுடைய அதிசயமான கிரியைகளில் களி கூர்ந்தது. பெருகக்கூடிய மிருகங்கள் மற்றும் தாவரங்களோடு பூமி இருந்தபோது யாருக்காக அழகான பூமி ஆயத்தப்படுத்தப்பட்டதோ அந்த மனிதன் சிருஷ்டிகருடைய கிரியையின் கிரீடமாக இருந்தவன். செயல்பாட்டின் மேடைக்கு கொண்டு வரப்பட்டான். அவனுடைய கண்கள் காணக்கூடிய அனைத்தின் மேலும் அவனுக்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மனித இயத்தின் துவக்கம் இங்கே தெளிவாக வைக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக ஆவணம் தெளிவாக குறிப்பிடுகிறது. தவறான முடிவுகளுக்கு இடமே இல்லை. தேவன் மனுஷனை தமது சாயலாக சிருஷ்டித்தார். இங்கே ஒரு இரகசியமும் இல்லை. தாவரத்திலிருந்தோ அல்லது கீழான மிருகங்களிலிருந்தோ மனிதன் மெதுவாக பரிணாம வளர்ச்சி அடைந்தான் என்று அனுமானிக்கிறதற்கு எவ்வித சந்தர்ப்பமும் இல்லை. அப்படிப்பட்ட போதனைகள் சிருஷ்டிகரின் மாபெரும் கிரியையை மனிதனுடைய குறுகிய பூமிக்கடுத்த யோசனைகளுக்கு கீழாக கொண்டு வருகிறது. அண்ட சராசரத்தின் ஆட்சி பீடத்திலிருந்து தேவனை நீக்கும்படியாக மனிதர்கள் நோக்கம் கொண்டிருக்கிறபடியால் மனிதனை மட்டுப்படுத்தி அவனுடைய துவக்கத்தின் கண்ணியத்தில் இருந்து அவனை பிரிக்கிறான். உயரத்திலே நட்சத்திர உலகங்களை நிறுவி வயலின் மலர்களுக்கு மென்மையான திறமையோடு நிறம் கொடுத்தவர் தம்முடைய வல்லமையின் அதிசயங்களினால் பூமியையும் வானங்களையும் நிரப்பினவர் தம்முடைய மகிமையான கிரியைக்கு கிரீடம் அணிவிக்க வந்தபோது அழகான பூமியின் அதிபதியாக ஒருவனை அதன் நடுவில் நிறுத்த வந்தபோது அவனுக்கு உயிர் கொடுத்த கரங்களுக்கு ஏற்ற ஒருவனை உண்டாக்குவதில் தவறவில்லை. நம்முடைய இனத்தின் வம்ச வரலாறு அதனுடைய துவக்கத்தை வளர்ந்து கொண்டிருந்த கிருமிகளுக்கும் மெல்லுடன் கொண்டவைகளுக்கும் நான்கு கால் ஜீவன்களுக்கும் அல்ல, ஆவியானவரின் ஏவுதலினால் கொடுக்கப்பட்டதைப் போல மாபெரும் சிருஷ்டிகரிடம் பின்கொண்டு செல்கிறது. மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டிருந்த போதிலும் ஆதாம் தேவனுடைய குமாரன். தேவனுடைய பிரதிநிதியாக கீழான ஜீவன்களின் மேல் அவன் வைக்கப்பட்டான். அவைகளால் தேவனுடைய ஆட்சியை
மேலாண்மையை புரிந்து கொள்ளவோ அல்லது ஒத்துக்கொள்ளவோ முடியாது. என்றாலும் மனிதனை நேசித்து அவனுக்கு சேவை செய்ய அவைகள் தகுதிப்படுத்தப்பட்டன. சங்கீதக்காரன், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுதிரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சங்கீதம் 8:6-8 என்று சொல்லுகிறான். மனிதன் வெளி தோற்றத்திலும் குணத்திலும் தேவனுடைய சாயலை ஒத்திருக்க வேண்டும். கிறிஸ்து மாத்திரமே எபிரேயர் 1:3 தேவனுடைய தற்சொரூபம். மனிதன் அவரை போல உண்டாக்கப்பட்டான். அவனுடைய இயல்பு தேவனுடைய சித்தத்திற்கு இணங்கி இருந்தது. அவனுடைய மனதால் தெய்வீக காரியங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. அவனுடைய நேசம் சுத்தமாயும் பசியும் உணர்ச்சிகளும் அறிவின் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருந்தன. அவன் பரிசுத்தனாகவும் அவருடைய சாயலை சுமந்து அவருடைய சித்தத்திற்கு பூரணமாக கீழ்ப்படிவதில் மகிழ்ச்சியாகவும் இருந்தான். சிருஷ்டிகரின் கரத்திலிருந்து வந்த மனிதனாக அவன் உயர்ந்த உருவத்தோடும் பூரண அங்க அமைப்போடும் இருந்தான். அவனுடைய முகம் ஆரோக்கியத்தின் சிவந்த நிறத்தை கொண்டிருந்தது. வாழ்க்கை மற்றும் சந்தோஷ ஒளியினால் பிரகாசித்தது. ஆதாமின் உயரம் இப்போது பூமியில் வசிக்கும் மனிதனின் உயரத்தை விட மிக அதிகமாயிருந்தது. ஏவாள் அவனை விட சற்று குறைந்திருந்தாள். என்றாலும் அவளுடைய உருவம் உன்னதமாயும் அழகால் நிறைந்ததாயும் இருந்தது. பாவமில்லாத அந்த தம்பதியினர் செயற்கை உடைகளை உடுத்தியிருக்கவில்லை. தூதர்கள் உடுத்தியிருப்பதைப் போன்று ஒளியினாலும் மகிமையினாலும் போர்த்தப்பட்டிருந்தனர். தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த காலம் வரை இந்த ஒளியின் ஆடை அவர்களை சூழ்ந்திருந்தது. ஆதாமின் சிருஷ்டிப்பிற்கு பின் ஒவ்வொரு ஜீவராசியும் தன் பெயரை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் முன் கொண்டு வரப்பட்டது. அவை ஒன்றொன்றுக்கும் ஒரு துணை கொடுக்கப்பட்டிருப்பதை அவன் கண்டான். ஆனால் அவைகளுக்கு நடுவிலே அவனுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை. பூமியின் மேல் தேவன் உண்டாக்கின எல்லா சிருஷ்டிகளிலும் மனிதனுக்கு இணையாக ஒன்றும் இல்லை. தேவன் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனிதன் தனிமையில் வசிக்க உண்டாக்கப்படவில்லை. அவன் ஒரு சமூக வாசியாக இருக்க வேண்டும். துணை இல்லாத போது அழகான காட்சிகளும் மகிழ்ச்சி தரும் ஏதேனில் வேலையும் பூரண சந்தோஷத்தை தருவதில் தவறி இருந்திருக்கும். தூதர்களோடு உறவாடுவது கூட பரிவிற்கும் தோழமைக்கும் அவன் கொண்டிருந்த வாஞ்சையை திருப்திப்படுத்தி இருக்க முடியாது. நேசிக்கவும் நேசிக்கப்படவும் அவனுடைய தன்மை கொண்ட எவரும் அங்கு இல்லை. தேவன் தாமே ஆதாமுக்கு ஒரு துணையை கொடுத்தார். அவனுக்கு ஏற்ற துணையை, அவனுக்கு ஒத்த உதவியாளரை, அவனுக்கு துணையாயிருக்கும் தகுதி கொண்டவரை, அன்பிலும் பரிவிலும் அவனோடு ஒன்றாயிருக்கும் ஒருவரை அவர் உண்டாக்கினார். தலையை போலிருந்து அவளை கட்டுப்படுத்தக்கூடாது என்றும், கீழானவளாக அவன் காலின் கீழ் மிதிக்கப்படக்கூடாது என்றும், அதற்கும் மாறாக அவனுக்கு சமமாக அவன் பக்கத்தில் நின்று நேசித்து அவனால் பாதுகாக்கப்படும் நபராக இருக்க வேண்டும் என்று அடையாளப்படுத்தும்படி ஆதாமின் ஒரு புறத்திலிருந்து எடுக்கப்பட்ட எலும்பினால் ஏவாள் உண்டாக்கப்பட்டாள். மனிதனின் ஒரு பகுதியாக அவன் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமாக இந்த உறவிலே இருக்க வேண்டிய நெருங்கிய இணைப்பையும் பிரியமுள்ள இணைப்பையும் காண்பிக்கிற அவனுடைய இரண்டாம் சரீரமாக அவள் இருந்தாள். தான் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். எபேரியர் 5:29. இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒருவரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. தேவன் முதல் திருமணத்தை நடத்தி வைத்தார்.
இவ்வாறு பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகரே இந்த ஏற்பாட்டை தொடக்கி வைத்தார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் எபிரேயர் 13:4 இருக்கிறது. இது தேவன் மனிதனுக்கு கொடுத்த முதன்மை பரிசுகளில் ஒன்றாக இருக்கிறது. விழுகைக்கு பின் ஆதாம் பரதீசின் வாசலை தாண்டி தன்னுடன் கொண்டு வந்த இரண்டு நியமங்களில் ஒன்றாக அது இருக்கிறது. இந்த உறவில் தெய்வீக கொள்கைகள் உணரப்பட்டு கீழ்ப்படியப்படுமானால் திருமணம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மனித இனத்தின் தூய்மையையும் மகிழ்ச்சியையும் பாதுகாக்கிறது. இது மனிதனுடைய சமூக தேவைகளை சந்திக்கிறது. இது சரீர மன ஆவிக்குரிய இயல்புகளை உயர்த்துகிறது. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவன் உண்டாக்கிய அனைத்தும் பூரண அழகுள்ளதாக இருந்தது. பரிசுத்தமான அந்த தம்பதியினருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எதுவும் குறை உற்றிருந்ததாக தோன்றவில்லை. என்றாலும் அவர்களுக்கான விசேஷமான வீடாக இருக்கும்படி ஒரு தோட்டத்தை ஆயத்தப்படுத்தினதின் வழியாக சிருஷ்டிகர் தமது அன்பின் மற்றொரு அடையாளத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த தோட்டத்தில் அனைத்து விதமான மரங்களும் இருந்தன. அவைகளில் அநேகமானவை மனம் வீசும் சுவையான பழங்களால் நிறைந்திருந்தன. மேல்நோக்கி வளர்ந்த இருந்த போதும் அழகான தோற்றத்தை கொண்ட பரீட்சிக்கும் செழிப்பான அநேக விதமான சோதிக்கும் கனிகளின் பழுவினால் தாழ்ந்த கிளைகளை கொண்டிருந்த திராட்சை செடிகள் இருந்தன. அவைகளின் கிளைகளை வளைவுகளாக வளைத்து இவ்வாறு சத்தாலும் கனிகளாலும் மூடப்பட்டுள்ள உயிருள்ள மரங்களை தங்கள் வசிக்கும் இடமாக மாற்றுவது ஆதாம் மற்றும் ஏவாளுடைய வேலையாக இருந்தது. ஒவ்வொரு நிறத்திலும் மிக திரளான மனம் வீசும் மலர்கள் இருந்தன. தோட்டத்தின் மத்தியில் மற்ற அனைத்து மரங்களையும் விஞ்சும் மகிமையுடன் ஜீவ விருட்சம் இருந்தது. அதன் கனிகள் பொன்னாலும் வெள்ளியினாலுமான ஆப்பிள் பழங்களைப் போல் இருந்தது. ஜீவனை நீட்டிக்கும் வல்லமையை கொண்டிருந்தது. சிருஷ்டிப்பு இப்போது முழுமையடைந்திருந்தது. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. ஏதேன் பூமியின் மீது மலர்ந்தது. ஜீவ விருட்சத்தினிடம் ஆதாமும் ஏவாளும் சுதந்திரமாக சென்று வந்தனர். அழகான சிருஷ்டிப்பை பாவத்தின் எந்த கரையும் அல்லது மரணத்தின் எந்த நிழலும் மாசுபடுத்தவில்லை. அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. யோபு 38:7. மாபெரும் யெகோவா பூமிக்கு அஸ்திபாரம் இட்டார். அவர் பூமி முழுவதையும் அழகினால் உடுத்துவித்து மனிதனுக்கு உபயோகமானவைகளால் அதை நிரப்பினார். நிலத்திலும் சமுத்திரத்திலும் உள்ள அனைத்து ஆச்சரியமானவைகளையும் அவர் உண்டாக்கினார். 6 நாட்களில் சிருஷ்டிப்பின் மாபெரும் வேலை முடிக்கப்பட்டது. தேவன் தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவன் தமது கரத்தின் கிரியையை திருப்தியோடு நோக்கினார். அனைத்தும் பூரணமாகவும் அதனுடைய தெய்வீக ஆக்கியோனுக்கு ஏற்றபடியும் இருந்தன. பின்னர் அவர் இளைப்பாறினார். சோர்ந்து போனவராக அல்ல, மாறாக தமது ஞானத்தின் மற்றும் நன்மையின் கனிகளானாலும் நமது மகிமையின் வெளிப்பாடுகளினாலும் திருப்தியடைந்தவராக இளைப்பாறினார். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்த பின்பு தேவன் அதை பரிசுத்தப்படுத்தி மனிதனுக்காக ஓய்வாக அதை தனிமைப்படுத்தி வைத்தார். சிருஷ்டிகரின் உதாரணத்தை பின்பற்றி மனிதனும் இந்த பரிசுத்த நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும். அவன் வானத்தையும் பூமியையும் காணும்போது தேவனுடைய மாபெரும் சிருஷ்டிப்பை நினைத்து பார்ப்பான். தேவனுடைய ஞானத்திற்கும் தயைக்கும் உண்டான சான்றுகளை பார்க்கும்போது அவனுடைய இருதயம் தன்னை உண்டாக்கினவருக்கான அன்பிலும் பயபக்தியிலும் நிறையும். தமது ஆசீர்வாதத்தை 7ஆம் நாளின் மேல் வைத்ததன் மூலம் தமது சிருஷ்டிப்பின் நினைவு சின்னத்தை தேவன் ஏதேனில் நிறுத்தினார். முழு மனித இனத்துக்கும் தகப்பனும் பிரதிநிதியுமான ஆதாமிடம் தேவன் ஓய்வு நாளை கொடுத்தார்.
பூமியின் மீது வசிக்கும் அனைவர் பங்கிலும் தேவனே தங்களது சிருஷ்டிகரும் நியாயமான அரசர் என்றும், தாங்கள் அவருடைய கரங்களின் கிரியையும் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களும் என்றும் நன்றியோடு ஒப்புக்கொள்ளுகிற ஒரு செயலாகவே இதன் ஆசரிப்பு இருக்க வேண்டியதிருந்தது. இவ்வாறாக இந்த நியமனம் முழுமையான நினைவு நாளாகவும் மனுக்குலம் அனைத்திற்குமாக கொடுக்கப்பட்டதாகவும் இருந்தது. இதில் எதுவுமே நிழலாட்டமாகவும் குறிப்பிடப்பட்டவர்களுக்கென்று வரையறுக்கப்பட்டதாகவும் இல்லை. பரதேசிலும் கூட ஓய்வு நாள் மனிதனுக்கு அத்தியாவசியமானதென்று தேவன் கண்டார். தேவனுடைய கிரியையை முழுமையாக நிறைவேற்றுவதற்கும் அவருடைய வல்லமையையும் தயவையும் தியானிப்பதற்கும் ஏற்ப 7 நாட்களில் ஒரு நாள் அவன் தன்னுடைய சொந்த விருப்பங்களையும் நாட்டங்களையும் புறம்பே வைக்க வேண்டும். தேவனை குறித்து இன்னும் தெளிவாக நினைவுபடுத்தி கொள்ளவும் தான் அனுபவித்த மற்றும் பெற்றிருக்கிற அனைத்தும் சிருஷ்டிகரின் நன்மை செய்யும் கரத்திலிருந்து வந்திருப்பதால் நன்றியோடு இருக்கவும் அவனுக்கு ஓய்வு நாள் தேவைப்பட்டது. தாம் சிருஷ்டித்தவைகளை குறித்த சிந்தனைக்கு ஓய்வு நாள் மனிதனின் மனதை திருப்பும் என்று தேவன் வடிவமைத்திருக்கிறார். சிருஷ்டிகரான அனைத்தின் மேலும் ஆட்சி செய்யும் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அறிவித்து இயற்கை மனிதனுடைய நினைவோடு பேசும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. சங்கீதம் 19:1-2. பூமியை போர்த்தியிருக்கும் அழகு தேவனுடைய அன்பின் அடையாளம். நித்திய குன்றுகளிலும் உயர்ந்த மரங்களிலும் விரியும் மொக்குகளிலும் மென்மையான பூக்களிலும் அதை நாம் காணலாம். அனைத்தும் தேவனை குறித்து நம்மோடு பேசுகிறது. எப்போதும் இவைகளை எல்லாம் உண்டாக்கின அவரை சுட்டி காட்டுகிற ஓய்வு நாள் இயற்கையின் மாபெரும் புத்தகத்தை திறந்து அங்கே சிருஷ்டிகருடைய ஞானத்தையும் வல்லமையையும் அன்பையும் அடையாளம் காணும்படி மனிதனை அழைக்கிறது. நமது முதல் பெற்றோர் பரிசுத்தமும் குற்றமற்றவர்களுமாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்த போதிலும் தவறு செய்யும் சாத்தியத்திற்கு அப்பால் வைக்கப்படவில்லை. தேவன் அவர்களை சுயாதீனமுள்ளவர்களாகவும் அவருடைய தயவுள்ள குணத்தையும் ஞானத்தையும் அவருடைய வேண்டுகோளின் நியாயத்தையும் போற்றும் திறமையுள்ளவர்களாகவும் அவருக்கு கீழ்ப்படியவோ அல்லது கீழ்ப்படியாதிருக்கவோ முழு சுதந்திரமும் உள்ளவர்களாகவும் உண்டாக்கினார். தேவனோடும் பரிசுத்த தூதர்களோடும் உள்ள தோழமையை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க வேண்டி இருந்தார்கள். ஆனால் நித்தியமான பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும் முன் அவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையின் துவக்கத்திலேயே சாத்தானுடைய விழுகைக்கு அஸ்திபாரமிட்ட அபயகரமான உணர்ச்சியான சுயத்தில் திளைக்கும் ஆசையின் மேல் ஒரு தடை வைக்கப்பட்டது. தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தின் அருகில் நின்றிருந்த நன்மை தீமை அறியும் விருட்சம் நம் முதல் பெற்றோர்களின் கீழ்ப்படிதலுக்கும் விசுவாசத்திற்கும் அன்பிற்கும் சோதனையாக இருக்க வேண்டியதிருந்தது. மற்ற ஒவ்வொரு மரத்திலிருந்தும் சுதந்திரமாக சாப்பிட அனுமதிக்கப்பட்டிருந்த போது மரணமடையும் வேதனையின் அடிப்படையில் இதிலிருந்து புசிக்க தடை செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் சாத்தானுடைய சோதனைக்கும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் சோதனையை தாங்குவார்களானால் கடைசியாக அவனுடைய வல்லமைக்கு அப்பால் வைக்கப்பட்டு தேவனுடைய நித்திய தயவை அனுபவிப்பார்கள். மனிதன் வாழ்ந்திருக்க தவிர்க்க முடியாத நிபந்தனையாக தேவன் அவனை பிரமாணத்தின் கீழ் வைத்தார். அவன் தெய்வீக அரசாங்கத்தின் பிரஜையாக இருந்தான். சட்டமின்றி எந்த அரசும் இருக்க முடியாது. தமது பிரமாணங்களை மீறும் வல்லமையற்றவனாக மனிதனை தேவன் சிருஷ்டித்திருக்கலாம். தடை செய்யப்பட்ட கனியை தொடுவதிலிருந்து ஆதாமின் கையை அவர் பிடித்திருக்கலாம். அப்படி இருந்திருக்குமானால் மனிதன் சுயாதீனமுள்ளவனாக இருந்திருக்க மாட்டான். வெறும் இயந்திரமாக இருந்திருப்பான். தெரிந்தெடுக்கும் சுதந்திரம் இல்லாத போது அவனுடைய கீழ்ப்படிதல் மனமார்த்த ஒன்றாக இல்லாமல் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கும். குணத்தில் எந்தவித முன்னேற்றமும் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட முறை மற்ற உலகவாசிகளோடு இடைப்படும் தேவனுடைய திட்டத்திற்கு எதிர்மறையாக இருந்திருக்கும். மனிதனை அறிவு ஜீவியாக இருக்க தகுதியற்றவனாக்கி தேவன் சர்வதிகார ஆட்சி செய்கிறார் என்ற சாத்தானின் குற்றச்சாட்டை அது உறுதிப்படுத்தி இருக்கும். தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார்.
அவனுக்கு தீமையின் மீது எவ்வித விருப்பமும் இல்லாத உன்னதமான குண பண்புகளை கொடுத்திருந்தார். உயர்ந்த அறிவு திறன்களை அவன் மேல் வைத்து விசுவாசத்தில் உண்மையா இருக்கிறதற்கேதுவாக மிக பலமான தூண்டுதல்களையும் அவன் முன் வைத்தார். பூரணமான நிரந்தரமான கீழ்ப்படிதலே நித்திய மகிழ்ச்சி நிபந்தனையாக இருந்தது. இந்த நிபந்தனையின் பேரில் ஜீவ விருட்சத்தை அவன் அடைய முடியும். நம்முடைய முதல் பெற்றோரின் இல்லமே அவர்களுடைய பிள்ளைகள் பூமியை சுதந்திரிக்கப் போகும்போது மற்ற இல்லங்களுக்கான மாதிரி. தேவனுடைய கரத்தினால் தானே அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த இல்லம் ஆடம்பரமான அரண்மனையாக இல்லை. மனிதர்கள் தங்களுடைய பெருமையில் சிறப்பானதும் விலை உயர்ந்ததுமான கட்டிடங்களில் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் சொந்த கைகளின் கிரியைகளில் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் தேவன் ஆதாமை ஒரு தோட்டத்தில் வைத்தார். அது தான் அவன் வசிக்கும் இடமாக இருந்தது. நீல வானங்கள் அதன் கூரையாகவும் மென்மையான மலர்களும் பசேல் என்று கம்பளமும் கொண்ட பூமி தரையாகவும் அழகான மரங்களின் இலைகளோடு இருந்த கிளைகள் திரைச்சீலைகளாகவும் இருந்தன. அதன் சுவர்களில் மிக சிறப்பான அலங்காரங்கள் மாபெரும் கலை நிபுணரின் கைவேலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. உண்மையான மகிழ்ச்சி பெருமையிலும் ஆடம்பரத்திலும் திளைப்பதில் இல்லை. மாறாக அவருடைய கிரியைகள் மூலமாக தேவனோடு வைத்திருக்கும் தோழமையில் இருக்கிறது என்கிற அனைத்து யுகங்களுக்குமான பாடம் அந்த பரிசுத்த தம்பதியினரின் சுற்றுச்சூழலில் இருந்தது. மனிதன் செயற்கைக்கு குறைவான கவனம் கொடுத்து அதிகமான எளிமையை பண்படுத்துவானாகில் அவர்களை சிருஷ்டித்ததில் இருந்த தேவனுடைய நோக்கத்திற்கு பதிலளிக்க அதிகம் நெருங்கி வருவான். பெருமையும் பேராவலும் ஒருபோதும் திருப்தியடைவதில்லை. ஆனால் உண்மையாகவே ஞானமுள்ளவர்கள் தேவன் அனைவருடைய அருகாமையிலும் வைத்திருக்கிற மகிழ்ச்சியின் ஊற்றுகளில் போதுமான உயர்த்துகிற இன்பத்தை காண்பார்கள். ஏதேனின் வாசிகளுக்கு தோட்டத்தை பராமரிக்கும் வேலை கொடுக்கப்பட்டது. அவர்கள் பணி சோர்வடைய செய்கிறதா இராமல் இன்பமானதும் உற்சாகமுமாக உட்பட்டு இருந்தது. மனிதனுடைய மனதை ஆக்கிரமிக்கவும் சரீரத்தை பலப்படுத்தவும் அவனுடைய திறமைகளை முன்னேற்றுவிக்கவும் தேவன் வேலையை அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நியமித்தார். மனம் மற்றும் சரீர செயல்களில் ஆதாம் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையின் ஒரு உயர்ந்த இன்பத்தை கண்டான். தன்னுடைய கீழ்ப்படியாமையின் விளைவாக அந்த அழகிய இல்லத்திலிருந்து துரத்தப்பட்டு நிலத்தோடு கடினமாக போராடி அனுதின ஆகாரத்தை அடையும்படி கட்டாயப்படுத்தப்பட்டான். இந்த உழைப்பு தோட்டத்தில் இருந்த இன்பமாக வேலையில் இருந்து வெகுவாக வேறுபட்டிருந்த போதிலும் சோதனைக்கு எதிரான பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியின் ஊற்றாகவுமே இருந்தது. தளர்வோடும் வேதனையோடும் செய்யும் வேலையாக இருந்தாலும் அதை சாபமாக நினைக்கிறவர்கள் மனதில் ஒரு தவறை போற்றுகிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் பல வேலைகளில் வேலை செய்பவர்களை இகிழ்ச்சியாக பார்க்கிறார்கள். ஆனால் அது மனிதனை உண்டாக்கியதில் தேவனுடைய நோக்கத்திற்கு அவமதிப்பாக முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. மிக உயர்ந்த செல்வந்தனுடைய ஆஸ்தி கூட செல்வந்தனான ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்களோடு ஒப்பிடும்போது ஒன்றும் இல்லை என்னவாக இருக்கிறது. ஆனாலும் ஆதாம் ஒன்றும் செய்யாது சும்மா இருக்கக்கூடாது. மனிதனுக்கு எது சந்தோஷம் தரும் என்று புரிந்திருந்த நமது சிருஷ்டிகர் ஆதாமுக்கு அவனுடைய வேலையை நியமித்தார். வேலை செய்யும் ஆண்களாலும் பெண்களாலும் மாத்திரமே வாழ்க்கையின் மெய்யான மகிழ்ச்சி கண்டு கொள்ளப்படும். தூதர்கள் ஊக்கமாக உழைக்கிறார்கள். அவர்கள் மனிதர்களுக்காக தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். சோம்பலின் பழக்கத்திற்கு சிருஷ்டிகர் எந்த இடத்தையும் ஆயத்தப்படுத்தப்படவில்லை. தேவனுக்கு விசுவாசமாக இருந்த வரையிலும் ஆதாமும் அவனுடைய துணைவியும் பூமியை ஆட்சி செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஜீவனுள்ள ஒவ்வொன்றின் மேலும் எல்லையில்லாத ஆதிக்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் அவர்களை சுற்றி சமாதானமாக விளையாடி அவர்கள் கால்களுக்கடியில் ஒன்றாக படுத்து கொண்டன. மகிழ்ச்சியான பறவைகள் அவர்களை சுற்றி பயமின்றி பறந்தது. அவைகளுடைய மகிழ்ச்சியான பாடல் தங்களை சிருஷ்டித்தவரை துதித்து எழுந்தபோது ஆதாமும் ஏவாளும் பிதாவிற்கும் குமாரனுக்கும் நன்றி செலுத்துவதில் அவைகளோடு சேர்ந்து கொண்டார்கள். பரிசுத்த தம்பதியினர் தேவனுடைய தகப்பன் என்னும் பராமரிப்பின் கீழ் பிள்ளைகளாக மாத்திரமல்ல சர்வ ஞானமும் கொண்ட சிருஷ்டிகரிடமிருந்து போதனைகளை பெற்றுக்கொள்ளும் மாணவர்களாகவும் இருந்தார்கள். தூதர்களை அவர்கள் சந்தித்தனர்.
தங்களை உண்டாக்கினவரோடு எந்த திரையும் இடையிலின்றி தோழமை கொள்ள அருளப்பட்டனர். ஜீவ விருட்சம் கொடுத்த வீரியத்தினால் அவர்கள் நிரம்பியிருந்தனர். அவர்களுடைய அறிவு தூதர்களை விட சிறிதே குறைந்திருந்தது. காணக்கூடிய பிரபஞ்சத்தின் இரகசியங்கள், பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் யோபு 37:16 முடிவடையாத போதனை மற்றும் மகிழ்ச்சியின் ஊற்றையும் அவர்களுக்கு நல்கியது. 6000 வருட ஆராய்ச்சியில் மனிதனை ஈடுபடுத்தின இயற்கையின் சட்டங்களும் செயல்முறைகளும் அனைத்தையும் வடிவமைத்து தாங்கும் நித்தியமானவரால் அவர்கள் மனங்களுக்கு திறந்து காண்பிக்கப்பட்டது. அவர்கள் இலையோடும் பூவோடும் மரத்தோடும் உரையாடி ஒவ்வொன்றிலிருந்தும் வாழ்க்கையின் இரகசியங்களை சேகரித்து கொண்டிருந்தார்கள். தண்ணீர்களுக்குள்ளே விளையாடும் வலிமையான லிவியாதானிலிருந்து சூரிய ஒளியில் மிதக்கின்ற மிகச்சிறிய பூச்சி வரை அனைத்து ஜீவன்களுடனும் ஆதாம் பரிச்சயமாகி இருந்தான். அவைகள் ஒவ்வொன்றுக்கும் அவன்தான் பெயர் வைத்தான். அவைகள் அனைத்தின் இயல்போடும் பழக்கங்களோடும் அவன் அறிமுகமாகி இருந்தான். வானங்களிலுள்ள தேவனுடைய மகிமை தங்கள் முறையான சுழற்சிகளில் இருக்கும் எண்ணிறந்த உலகங்கள், மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறை, ஒளி பகல், ஒளி இரவு ஆகியவற்றின் இரகசியங்கள் அனைத்தும் நமது முதல் பெற்றோரின் ஆராய்ச்சிக்கு திறந்திருந்தது. காட்டிலுள்ள ஒவ்வொரு இலையின் மீதும் அல்லது மலையிலுள்ள ஒவ்வொரு கல்லின் மீதும் பிரகாசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பூமியிலும் ஆகாயத்திலும் காற்றிலும் தேவனுடைய நாமம் எழுதப்பட்டிருந்தது. சிருஷ்டிப்பின் ஒழுங்கும் இணக்கமும் எல்லையில்லாத ஞானத்தையும் வல்லமையையும் குறித்து அவர்களோடு பேசியது. எப்போதும் அவர்களுடைய இருதயங்களை ஆழமான அன்பினால் நிறைத்து புதிய நன்றியின் வெளிப்பாடுகளை கொண்டு வந்த சில கவர்ச்சிகளின் கண்டுபிடிப்பு இருந்து கொண்டே இருந்தது. தெய்வீக பிரமாணங்களுக்கு உண்மையாக இருந்தவரையிலும் அறிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் நேசிக்கவும் கூடிய அவர்களின் திறன் தொடர்ந்து உயரும். புதிய அறிவின் பொக்கிஷங்களை நிலையாக அடைந்து கொண்டே இருப்பார்கள். மகிழ்ச்சியின் புதிய ஊற்றுகளை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். அளவிட முடியாத தவறாத தேவனுடைய அன்பை குறித்த தெளிவான, இன்னும் தெளிவான கருத்துக்களை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஆமேன்.